சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி ஒரு கிலோ கட்லா கெண்டை மீன் நான் எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ணி. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால நமக்கு எண்ணெயில் ஒட்டாது, எல்லாமே பைண்ட் பண்ணி கிடைக்கும். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் பொறித்து எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், 20 நிமிஷம் கழிச்சு நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை, அந்த உப்பும் அந்த லெமன் சாரும் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. லைட்டாக கலந்து விட்டுட்டு பொறிச்சிடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மீன் துண்டுகளை போட்டுடலாம். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 5-6 துண்டு போடுறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். பெரிய எண்ணெய் சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 7-8 துண்டு கூட போட்டு எடுக்கலாம். மிதமான தீயில் அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உடனே திருப்பாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதாவே வெந்து லைட்டாக திரும்பும். அப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்காங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரையை எடுத்துக்க வேண்டியதான். சிம்பிளாக சமையல் தெரியாதவங்க கூட இந்த மீன் வறுவல் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.